லவ்விங் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் அ நெசசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது அன்பு செலுத்துறது அப்படின்றது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நம்ம செய்ய முடியாமல் தான் நம்ம வந்து தவிச்சிட்டு இருக்கோம். ஒன்று நமக்கு கிடைக்காம இருக்கும், இல்லை நம்மளால் வந்து கொடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், லவ் பற்றின, அன்பு பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செஷன் இருக்குது. அதாவது என்ஜாய் த எட்டர்னல் லவ், மே 28ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், 2 மணி நேரம். இந்த செஷனில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அன்புனா என்ன, எப்படி எல்லாரையும் நேசிக்கிறது, அன்கண்டிஷனலாக எப்படி எல்லாரையும் லவ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ரியலாக புரிஞ்சுக்கிற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த செஷனில். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க அட்டன் பண்ணி பயன்பெறுங்க. இந்த செஷன் வந்து இது வரைக்கும் நான் படித்த புத்தகங்கள்லேருந்து, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள், இதிலிருந்து ஒரு சம்மரியாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது ஒரு கூகுள் மீட் செஷன். இந்த செஷனை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையொலி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறது மகிழ்ச்சி. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பற்றி நம்ம வந்து சொல்கிறது உண்டு. ஆனால் நம்ம அதை வந்து உண்மைன்னு நம்ம வந்து நம்புகிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ அது உண்மைன்னு நம்ம நம்பணும் அப்படின்னா, நம்ம ஏன் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறோம், நம்ம ஏன் ஒருத்தவங்களை பார்த்து கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், ஏன் பழி வாங்குற எண்ணம் வருது, இப்படிலாம் யோசித்தோம்னா அந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்ற அப்படின்னு சொல்கிற அந்த கூற்று வந்து உண்மையா அப்படின்ற க்வெஸ்சன் வரும். இந்த மாதிரி இறைவனை பற்றி நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இறைவனை பற்றினா முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இறைவன்னா யார், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரா இல்லையா, சரி நமக்குள்ளே இருக்க இறைவன் நம்ம எப்படி உணர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் ஜேர்னி டு செல்ஃப் ரியலைசேஷன், பரமஹம்ச யோகானந்தாவோடது. இந்த புத்தகத்தை படித்தா நமக்கு கண்டிப்பாக உடல்னா என்ன, மனம்னா என்ன, ஆன்மானா என்ன, நமக்குள்ள இருக்கிற இறைவனை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை வந்து தொடர்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இறைவனை வந்து எந்நேரமும் நம்ம இறை சிந்தனையிலே இருக்கும்போது எப்படி வந்து இறைவனோட அந்த பரிசுகள் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. நம்ம வந்து பிறக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்கிறோம், அப்புறம் வந்து இறந்து போயிடுறோம். ஆனால் நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்கு இங்கே மனிதர்களாக நம்ம இங்கே அனுப்பப்பட்டோம், அதுக்கெல்லாம் காரணம், இதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம வந்து வாழ்ந்துட்டு நம்ம மறைஞ்சு போனோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு நம்மளே செய்கிற ஒரு பெரிய ஒரு துரோகம், நம்மளை நம்மளே இன்சல்ட் பண்ணிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இறைவனை வந்து புரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் நமக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய கான்ஷியஸ்னஸில் வந்து 5 விஷயங்கள் சொல்கிறாரு. அதாவது வந்து சந்தோஷம், துக்கம், அதே மாதிரி அலட்சியம், ஒரு அமைதி, உண்மையான பேரின்பம், இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறாரு. இது 5ல அந்த பீஸ் அப்படின்ற அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தவங்க வந்து ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து ஒன்று நான் சந்தோஷமாக இருக்கேன், இல்லை நான் துக்கமாக இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அதாவது அலட்சியமாக நான் உணர்றேன், இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லுவாங்க. இல்லையா, உண்மையாகவே நான் வந்து ரொம்ப பேரமைதியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. அந்த ஸ்டேட்டுக்கு வர்றவங்க அந்த பேரமைதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை நம்ம அடையணும் அப்படின்னா, தியானத்தின் மூலம் இறைவனை வந்து தொடர்பு கொள்வது அதுதான் வந்து ஒரு சரியான வழி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேரமைதி அடையிறதுக்கு ஒரு முக்கியமான சுலபமான வழி என்ன அப்படின்னா, தியானத்தின் மூலம் இறைவனை தேடுறது. தியானம் பண்ணி பண்ணி நம்ம வந்து இறைவன்கிட்ட பேச முயற்சி செய்கிறது, இதுதான் வந்து ஒரு சரியான வழி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பேரமைதி அடைகிறதுக்கு நமக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், ஹேபிட் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஹேபிட்னா என்ன அப்படின்னா, ஆக்ஷன். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு ஒரு பதிவை வந்து நம்ம கான்ஷியஸ்னஸில் ஏற்படுத்துது. இப்போ இந்த பதிவு அப்படி பதிஞ்சிருதா, அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம திருப்பவும் அதே மாதிரி ஆக்ஷன், அதே மாதிரியே நம்ம செயல்படுவோம். இப்படி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பழக்கமாக மாறிடுது. ஒரு சிலருக்கு ஒரே ஒரு ஆக்ஷனில் ஒரு முறை அப்படி நடந்துக்கிட்டாலே அது வந்து பழக்கமாக மாறிடும். ஒரு சிலருக்கு பல முறை தேவைப்படும், பல முறை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பழக்கமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம அதே மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறோம். இது பழக்கமாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றியே நம்ம பேசுறது, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்குது,
அதை பற்றின எண்ணங்கள்லேயே இருக்குது. இப்படியே நம்ம பண்ணி பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த பழக்கத்தை வந்து ஒரு பழக்க பின்னலாக, அதாவது ஹேபிட் பேட்டர்னாக நம்ம வந்து மாற்றிடுறோம். இந்த மாதிரி பழக்க பின்னல்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா வில் பவர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வந்து ஒரே பழக்கம் அப்படியே நம்ம பண்ணி பண்ணி அந்த ஆக்ஷன் பழகிட்டோம், திரும்ப அந்த கேரக்டர்லேருந்து நம்ம வெளியே வரணும், அதே மாதிரி அந்த ஹேபிட் பேட்டர்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வில் பவர் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் வர முடியும். இப்போ கரெக்டாக நமக்கு அந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நான் இந்த பழக்க பின்னெல்லாம் நான் சிக்கிக்க மாட்டேன், என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வில் பவரோட ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சஃபரிங், அந்த கவலை, பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் எடுத்துக்கணும். எப்படின்னா வந்துட்டு நம்ம எனக்கு என்னென்னு வந்து ஜாலியாகவே இருந்துட்டுருந்தோம் அப்படின்னா, இறைவனோட நம்ம வந்து இணைகிறதுக்கு, இறைவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, இறைவனை ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம். அப்போ சஃபரிங் அப்படின்னு ஒன்று வரும்போது நம்ம வந்து இறைவனை தேடுறோம் இல்லையா, அப்போ அதை வந்து ஒரு அதை வந்து நம்ம பிரச்சனைன்னு வர்றதை வந்து நம்ம இறைவனை தேடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கலாம். இப்போது ஒரு பிரச்சனை நமக்கு வருது, அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்குறோம், கற்றுக்கிட்டு நம்ம வந்து திரும்ப அந்த தப்பை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நமக்கு திரும்ப வராது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுலேருந்து ஒரு லேர்னிங் நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு தெரியல, ஆனாலும் அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அந்த தப்பை அப்படின்னா, அப்போ தான் அது வந்து பிரச்சனையாக மாறுது, அப்போ தான் ஒரு சஃபரிங்காக நமக்கு வந்து அது வந்து மாறுது அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து திருத்திக்கிட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம உறவுகளில் வந்து உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் தான் வந்து பிரச்சனைகளுக்கு காரணம். ஒன்று, மெடிடேஷன் பண்ணி நம்ம வந்து இறைவனை வந்து தேட ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு டைம் இல்லையா, அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நான் வந்து இறைவனுக்காக செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் செய்யும்போது நமக்கு வந்து எதுக்குமே நமக்கு வந்து கோவம் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலை நம்ம செய்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா, இவங்களுக்காக செய்கிறேன், அவங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு என்ன தோணும், கோவம் வரும். இப்போ எது செஞ்சாலும் நான் இறைவனுக்காக செய்கிறேன், காலையில் எந்திரிச்சிருந்து எந்த வேலை செஞ்சாலும் நான் இறைவனுக்காக செய்கிறேன். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய அதை இதுவாக எடுத்துக்கிறது, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், அவங்க எனக்கு திருப்பி பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் நமக்கு வரும். அதே நீங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ணும்போது இது வந்து இறைவனுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, இறைவன் என்ன செய்ய சொல்லியிருக்காரு நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன், திரும்பி அவங்க நமக்கு பண்ணணும், அவங்க ஏன் நம்மள்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, திரும்பி நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் நமக்குள்ள வராது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு, இறைவன் வந்து எல்லாரையும், இந்த உலகத்தில் வந்து எல்லா ஜீவராசிகளையும் அவரோட இமேஜாக தான் படைச்சிருக்காரு. அவருக்கு இல்லை, அவருக்கு இருக்கிற எல்லா இதுவுமே நமக்கும் இருக்குது சக்தியும். அப்போ அதே மாதிரி அவர் எப்படி என்ஜாய் பண்ணுறாரோ லைஃப்பை, அதே மாதிரி இறைவனை மாதிரியே நம்மளும் எல்லாரும், நம்மளும் இறைவனோட படைப்பு அப்படின்ற இதில், இறைவனோட இமேஜ் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்மளும் வந்து எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கணும், ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லைஃப்பை வந்து ஒரு ட்ராமா மாதிரி இமேஜின் பண்ணிக்க சொல்கிறாரு. அதாவது எல்லாமே ஒரு காஸ்மிக் பிளான் படி தான் நடக்குது, எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ட்ராமா பார்க்குறோம், ஸ்கூல்லலாம் ட்ராமா நடக்குது, எங்கேயாவது நம்ம ட்ராமா பார்க்குறோம், அவங்களுக்குலாம் வந்து ஒரு டயலாகு, ஒரு ஆக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூட அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்க மறந்துட்டு சம்டைம்ஸ் வந்து வேறு டயலாக் பேசிடலாம், இல்லை எதுவும் பேசாமல் இருந்துடலாம், இல்லை வேணும்னே சில டயலாக் மாற்றி பேசலாம். அப்போ ஆக்ஷன் வந்து அவங்க கையில் தான் இருக்குது லாஸ்ட் மினிட்ல இல்லையா. அந்த மாதிரி நம்ம எல்லாமே பிளானோடு நடக்குது, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீவில் இருக்குது, நம்ம நினச்சா நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே இது வந்து ஒரு ட்ராமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சஃபரிங் அப்படின்றது வந்து வரவே வராது. நம்ம இங்கே அனுப்பப்பட்டதுக்கான காரணமே நம்ம வந்து நல்லா வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, இறைவனை தேடுறதுக்கு, இந்த மாதிரி காரணங்களுக்காக தான். இதையெல்லாம் விட்டுட்டு இறைவனை தேடாமல் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து நிம்மதியாக, நம்மளால் வந்து சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியாது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம தூங்குகிறோம், தூங்கும் போது நமக்கு நிறைய கனவு வருது. ஒரு கனவுல வந்து நம்ம ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்கிறோம், ஒரு கனவுல வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நம்ம வந்து செத்து போகிற ஸ்டேஜில் இருக்கிறோம், ஒரு கனவுல வந்து மேலேருந்து நம்ம விழுகிறோம், என்னென்னவோ நமக்கு வந்து கனவு வருது இல்லையா. காலையில் எழுந்திரிச்சோன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ இது கனவு தான் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றத வந்து இறைவனோட கனவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் உண்மையும் கூட, எல்லாமே இறைவனோட பிளான் தான் அப்படின்னா, நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டியது தானே,
இப்போ எல்லாமே இறைவனோட கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா வந்து நல்ல கனவு மட்டுமே கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கெட்டதெல்லாம் வருது, ஏன் பயங்கரமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கனவு வந்துட்டே இருக்குது, ரொம்ப நல்ல கனவாக வந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து சந்தோஷமாக நான் வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணுறேன், சுற்றி பார்க்குறேன், சுற்றி எனக்கு பிடிச்சவங்கலாம் இருக்காங்க, நல்லது எனக்கு, நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்குது, எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றேன், ரொம்ப அப்படியே சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ட்ரீம் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்டு எந்திரிக்கவே நமக்கு மனசு வராது, அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் அந்த ட்ரீமுக்குள்ள. அப்போ எப்போ நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்போ நம்ம இறைவனை உணர்றது, எல்லாமே நல்லதாக போயிட்டு இருந்தால் நம்ம வந்து இறைவன் அப்படின்ற ஒரு ஆளை நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி நைட் மேர்ஸ், இந்த மாதிரி வந்து பயங்கரமான விஷயம்லாம் ஏன் நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னா, எதையோ ஒன்று நம்ம லேர்ன் பண்ண சொல்கிறாரு இறைவன், ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ஏதோ ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நமக்கு வந்து நெகட்டிவாகவும் நடக்குது. எப்போ வந்து எனக்கு நல்ல கனவு தான் வேணும், எனக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, கெட்டது ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே வந்து ரொம்ப போராடிட்டு அப்படிலாம் இல்லாமல், கெட்டது வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கிட்டு இப்படிலாம் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து இறைவன் வந்து உன்னோட லேர்னிங் முடிஞ்சிருச்சு, நீ வந்து திரும்ப என்னோட வந்து சேர்ந்துரு, என்னோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கன்க்ளூஷனாக சொல்கிறாரு. எல்லாமே இந்த உலகத்தில் வந்து இறைவன்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. எல்லாமேனா படைப்புகள் எல்லாமே, அதாவது மனிதர்கள், விலங்குகள், இந்த தாவரங்கள், மற்ற எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வந்து இறைவன்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அது எல்லாமே திரும்ப இறைவன்கிட்ட போய் தான் சேரணும் கண்டிப்பாக. இதுக்கு இடையில நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அதுதான் விஷயம். இந்த இயற்கையில் வந்து எவ்வளோ அழகு இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதையெல்லாம் பார்த்த பிறகும் ஒருத்தவங்களுக்கு வந்து இறைவன் இருக்காரா அப்படின்னு ஒரு டவுட்டு வர்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருமே திரும்ப இறைவன்கிட்ட தான் போய் சேரணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ எது வந்து தடையாக இருக்குது உடனே நம்ம இறைவன்கிட்ட போய் அடையிறத வந்து எது நமக்கு தடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நமக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்காங்க, ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இறைவன், நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ மிஸ்யூஸ் பண்ணும்போது நமக்கு லேட் ஆகுது இறைவன் அடையிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகள், இந்த ஜென்மத்திலையோ இல்லை முன் ஜென்மத்திலையோ நம்ம செஞ்ச கர்ம வினைகள் வந்து நமக்கு ஒரு தடையாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம செஞ்ச செயல்கள், இதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கெட்டது செஞ்சுருக்கோம், ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ், அந்த செயல்கள் வந்து நமக்கு ஒரு தடையாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறுற வரைக்கும் நம்மளால் திரும்ப நம்ம வந்து இறைவன்கிட்ட நம்ம போக முடியாது. ஸோ இந்த மூணு விஷயங்களை வந்து தடைகளாக சொல்கிறாரு, இறைவனை நம்ம நோக்கி போகிறதுக்கான தடைகளாக சொல்கிறாரு. இறைவனை நம்ம சீக்கிரம் அடையிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா வந்துட்டு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அமைச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் இறைவன் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் அப்படின்ற அந்த பிளெஸிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு சந்தோஷப்படுற ஃபஸ்ட்டு வந்து பழகிக்கணும். இதெல்லாம் நம்ம கிடைச்சிருக்கே அப்படின்னு சந்தோஷப்படணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இறைவனோட படைப்பை வந்து ரசித்து அது வந்து சந்தோஷமாக அதை வந்து என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து நமக்கு நம்ம சுற்றி இருக்க நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, சும்மா சும்மா டென்ஷன் ஆகுது, எக்ஸைட் ஆகுது, நர்வஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய நரம்புகளை வந்து ரொம்ப பாதிக்கும். இறைவனை நோக்கி நம்ம போகிற பாதைக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தடைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் முக்கியமாக இதை தவிர அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யார்கிட்டயாவது ரொம்ப நேரம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்குது, அதே மாதிரி ஃபோனில் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்குது ரொம்ப, அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசுறது, அடுத்தவங்களை பற்றி எதிராக தவறாக பேசுறது, இவங்க அப்படி அவங்க அப்படி அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டு நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை, அதை வந்து பேசாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அன்பு இல்லாமல் பேசுறது, மற்றவங்கள்ட்ட கோபமாக எரிச்சலாக பேசுறது, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய தடைகளாக இருக்கும் இறைவனை நோக்கி நம்ம போகிற பாதையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்பயுமே அன்பான பேச்சு மட்டும்தான் பேசணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க நம்மளுடைய கோபத்தை வந்து தூண்டி விடுறாங்க, நம்மளை வந்து கோவப்படுற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் உடனே நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் வேற எங்கேயாவது வெளியே போயிட்டு நம்ம வந்து இன்னும் அந்த எமோஷன்லாம் நமக்கு சரியாகி நார்மல் ஆகிற வரைக்கும் திரும்ப அந்த இடத்துக்கு வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். கோபமாக இருக்கும்போது வார்த்தைகளை பேசாமல் இருக்கலாம் ஏதாவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்க சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா கோபத்தில் நம்ம விடுற வார்த்தைகள் வந்து நம்ம வந்து மறந்துடுவோம், ஆனால் அவங்க வந்து பல வருஷத்துக்கு 20-25 வருஷத்துக்கு கூட அதை வந்து ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு இன்னும் பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளும் ஞாபகத்தில் வச்சுட்ருப்போம் அந்த இன்சிடென்ட் இல்லையா. ஸோ மெமரி அப்படின்றத வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது, இதையெல்லாம் மறந்துடணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறந்துடணும்
அப்படின்றதையும் சொல்கிறாரு. முக்கியமாக சொல்ல போனால் இந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா அப்படின்றது வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற அந்த பக்கம் வர வரைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் கூட பண்ணிக்க தேவையில்லை அப்படின்றதையும் சொல்கிறாரு. திருமணத்துக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னா எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற பக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி எமோஷனில் நம்ம சிக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மளால் காடை வந்து நினச்சே பார்க்க முடியாது, இறைவனை நம்ம நினைக்கவே முடியாது. அப்போது அப்படி இருக்கிறது வந்து எமோஷன் நமக்கு வந்தது அப்படின்னா இறைவனை நோக்கி நம்ம போகிற பாதையில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டெத்து பற்றி சொல்கிறாரு. இறப்பு அப்படின்றது வந்து இறைவன் வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குறது தான் இருக்காரு, நல்லது தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இறப்புன்ற ஒரு விஷயம் வந்து கெட்டதாக இருந்தால் அதை எப்படி நமக்கு இறைவன் தந்திருப்பாரு? இறப்பு அப்படின்றது வந்து இப்போ ஒரு தூங்கி எப்படி நம்ம எந்திரிச்சு மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தொடங்குறோமோ அந்த மாதிரி ஒரு புது வாழ்க்கையை வந்து நம்ம வந்து புது பிறப்பு எடுக்கிறது தான் வந்து இறப்பு அப்படின்னு இறப்பை பற்றி சொல்கிறாரு. மொத்தத்தில் தியானத்தின் மூலம் நம்ம வந்து இறைவனை தேடும்போது நமக்கு வந்து இறைவன் வந்து இன்ட்யூஷன் அதன் மூலம் நம்மள்கிட்ட பேசுவார். அது வந்து திடீர்னு நமக்கு ஒரு வாய்ஸ் மாதிரி நமக்கு உள்ள இன்னர் வாய்ஸ் மாதிரி கேட்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலம் நமக்கு வந்து உணர்த்துவார். அப்படியே இல்லைன்னா கூட மற்றவங்க யாருக்காவது ஒரு தாட்டாக கொடுத்து அவங்க மூலம் நமக்கு வந்து அந்த விஷயத்தை, நம்ம ஆசைப்படுற விஷயத்தை வந்து நமக்கு செய்ய வைப்பார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம இறைவனை தேடி நம்ம வந்து உண்மையாகவே உண்மையான அன்போடு நம்ம இறைவனை தேடி நம்ம போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த புத்தகத்தில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்னு நான் லிஸ்ட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் புக்கை வாங்கி கண்டிப்பாக படித்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல ஜென்மங்களாக நம்ம வந்து நிறைய பேரோட பழகியிருப்போம் இல்லையா, அவங்களெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து இப்போ பொறாமை உணர்வு வருது இல்லையா, அதுலேருந்தெல்லாம் எப்படி வெளியில் வர்றது, நம்மளோட நம்ம எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிறது, அதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு சிரிப்பு அப்படின்றத வந்து உள்ளிருந்து ஒரு ஆன்மாலேருந்து நம்ம எப்படி அழகாக எல்லாரையும் பார்த்து நம்ம சிரிக்கிறது, அதே மாதிரி டிமாண்டுக்கும் ப்ரேயருக்கும் என்ன வித்தியாசம், டிமாண்டுனா எனக்கு இது வேணும் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறது, ப்ரேயர் அப்படின்றது வந்து இறைவன்கிட்ட வந்து ரொம்ப பணிவாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்குறது, அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுடைய கர்மாவை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இவ்வளோ கர்மா இருக்குது இதையெல்லாம் கடந்து நான் இறைவனை நோக்கி நான் போகணும் அப்படின்னா எப்படி அதையெல்லாம் நான் கடக்கிறது, என்னுடைய அடுத்த பிறப்புக்கு நான் எப்படி தயாராகிறது, என்னை எப்படி நான் தயார்படுத்திக்கிறது, அப்புறம் வந்து தியானத்தில் நான் எப்படி முன்னேறனா இல்லையான்னு நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, எப்படி முன்னேறது, எப்படி வந்து கடவுள் தான் வந்து என்னோடய முக்கியமான தேவை அப்படின்றதை எப்படி நான் உணர்றது, இந்த கவலைகள்லேருந்தெல்லாம் நான் எப்படி வெளியில் வர்றது, எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் இறை சிந்தனையோடு நான் செய்கிறது, எல்லாம் நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் இறை சிந்தனையோடு இறைவனுக்காக செய்கிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு எப்படி நான் செய்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. மொத்தம் 400 பக்கங்களுக்கு மேலே இருக்குது இந்த புத்தகம். அப்போ வந்து எவ்வளோ விஷயம் இருக்கும், அந்த அவ்வளோ விஷயங்களையும் நான் வந்து சொல்ல முடியாது 10-15 நிமிஷத்தில். கண்டிப்பாக நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிங்க. மொத்தத்தில் நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா, இதயம் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அவரை வந்து நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து அவரை வந்து நம்ம தேடுறது, நம்மளோட ஆக்ஷன்ஸ் முழுவதும் வந்து நம்ம அவருக்காக செய்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிறது, அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறது, தியானத்தில் அவரை வந்து தேடுறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இறைவன் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக பேசுவார், நம்மக்கிட்ட வந்து ஒரு சில சைகைகள் மூலம் ஒரு சில விஷயங்கள் மூலம் நம்மள்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணுவார், பேசுவார் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லுது இந்த புத்தகம். பரமஹம்ச யோகானந்தாவோட ஜேர்னி டு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற இந்த புத்தகம், இந்த புத்தகத்தை பற்றின விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.